ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரூபிணாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம ஓம் வாமே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாசி பிரதிஷ்டிதாம் ஆவிராவிர்மே தீ वेदस्य मा आनीस्तः हितमे मा प्रकाशीर अनेन अदितेन अहोरात्रं संददाम हितं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्माम् अवतु तद्वत्तारम् अवतु अवतु माम् अवतु वत्तारम् ओम शांति शांति शांति। இன்னைக்கு ஆத்மபோத உபநிஷத்தில் முதலாவது மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். நேற்று வரைக்கும் சாந்தி பாடம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். இது ஆத்மாவுடைய லட்சணங்கள் எத்தனை இருக்கோ, இது வரைக்கும் ஆத்மாவை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 வார்த்தைகளுக்கு மேலே இருக்குது ஆத்மாவை வெவ்வேறு விதமாக. அந்த வார்த்தைகள் எல்லாம் மொத்தமாக இந்த உபநிஷத்தில் சொல்லப்படுது. அந்த ஆத்மானு சொன்னாலும் நான் சொன்னாலும் உங்களை தான் குறிக்குது. அகம்னு சொன்னாலும் கடவுள்னு சொன்னாலும் பரம்பொருள்னு சொன்னாலும் ஜீவன்னு சொன்னாலும் ஜீவாத்மானு சொன்னாலும் சரி பிரத்யாகாத்மானு சொன்னாலும் சரி அங்கெல்லாம் அது உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் பொருள் ஒளிப்பொருள் நறுமணப்பொருள் அதை குறிக்கிறது. அது யாருக்கோ சொல்லுதே, இது நமக்கு இல்லைன்னு சம்சாரி இருப்பான், சாமானியர்கள் இருக்கலாம். இப்போ நீங்கள் சாமானியர்கள் அல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சாமானியர்கள்லேருந்து முமூக்ஷுக்கு வந்து எத்தியை நோக்கி எத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 1000 ஆடியோ 1400 ஆடியோ கேட்டவங்க 1000 ஆடியோ கேட்டவங்கள பிரம்ம விதில் ஒரு பாட்டாக சொல்லியிருக்கோம். 2000 ஆடியோவில் 2வது பாட்டு, 3வது ஆடியில் பூர்ணமான பிரம்ம வித்து. நிதானமாக கேட்கணும், சின்சியராக கேட்கணும், ஸ்ரத்தையாக கேட்கணும். அதனால் நீங்கள் சாமானியர்கள் இல்லை, குரு வந்துட்டாங்க. நீங்கள் எல்லாமே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இது நாள் வரைக்கும் எப்படி வரையோ வாழ்ந்துருக்கலாம். குரு வந்த பிற்பாடு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வரீங்க, ஒரு சர்க்கிள்குள்ளே வரீங்க, ஒரு லோகத்துக்குள்ளே வரீங்க. அங்கே நியமங்கள் இருக்குது. எப்படி ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு நிலையில் இருக்கீங்களோ, கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு நிலை இருக்கீங்களோ, உத்தியோகத்தில் இருக்கும்போது ஒரு நிலையில் இருக்கீங்களோ, அது மாதிரி இந்த பிரம்மலோகம் அதை நோக்கிய பயணம் ஞான யோகம் அப்படிங்கிற இந்த மார்க்கத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுடைய உடல் நிலையில் மனநிலையில் அறிவு நிலையில் உயிர் நிலையில் மிகுந்த ஏற்றம் இருக்குது. அதனால் சாமானியர்கள் அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லா நல்லா அறிவுறுத்தி சொல்கிறேன், வலியுறுத்தி சொல்கிறேன், நீங்கள் சாமானியர்கள் அல்ல. ஆடு மாடுகள் போல வாழ்க்கை நடத்தும் சம்சாரி அல்ல. சம்சாரத்தில் இருந்தே இல்லறத்தையே நல்லறம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ஒவ்வொரு வாக்குக்கும் அர்த்தம் இருக்குது. நான் சாதமாக எடுத்துக்கிட்டேன், அது ஈஸியாக எடுத்துக்கிட்டேன்னு மேலோட்ட அறிவில் வாழக்கூடாது, செயல்படுத்தும் அறிவில் வாழணும். அதனால் அது வாழணுங்கிறது இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சாலே சொல்லியாச்சு, நேத்தே சொல்லியாச்சு. முதல்ல சிரவணம், வார்த்தையை கேட்குறது, அப்புறம் அர்த்தமாகிறது, அப்புறம் விஷன் ஆகிறது, தரிசனமாகிறது. இந்த தரிசனமாகிற நிலையத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது பல இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். எந்த இடர்பாடும் இல்லாமல் யாரும் மேலே ஏற முடியாது.
அந்த கொள்கையே பார்த்துட்டு இருந்தோம்னா, லட்சியத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த இடர்பாடுகள் தெரியாது. இடர்பாடுகளையே பார்த்துட்டு இருந்தோம்னா லட்சியம் தெரியாது. இதுதான் அங்கே இருக்கிற வேறுபாடுகள். அதனால் இன்றைக்கி முதல் பொருளை, முதல் மந்திரத்தை ஆரம்பிக்கணும். ஓம் பிரத்யக் ஆனந்தம் பிரம்மம், பிரம்ம புருஷம், பிரணவஸ்வரூபம், அகரம் உக்கரம் அகரம் இதி த்ரயக்ஷரம் பிரணவம் தது ஏதத் ஓம் இதி யம் உக்துவா யம் உக்துவா முச்சதே யோகி ஜன்மசம்சார பந்தனாத். ஓம் நமோ நாராயணாய சங்க சக்கர கதாதராய தஸ்மாத். ஓம் நமோ நாராயணாயதி மந்த்ரோபாசகோ வைகுண்ட பவனம் கமிஷ்யதி அப்படின்னு முதல் மந்திரம். இதில் ஓம் ஓங்காரம் ஏகாட்சர பிரம்மம். யார் அது? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தினுடைய குரல் தான் ஓங்காரம். உங்கள் இந்த ஓங்காரம் எங்கே இருந்து வருது? உங்கள் உயிரிலேருந்து வருது. பிராணன் எங்கே இருந்து வருது? உங்கள் உயிர்லேருந்து வருது. உயிர் இருக்கிறனால தான் பிராணன் வருது. எல்லாம் பிராணன் போச்சு தான் சொல்லுவாங்களே தவிர சித்து போச்சுன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நுட்பமான வேதாந்த அறிவு எல்லாருக்கும் கிடையாது. வேதாந்தத்தில் பெரிய மகானுபாவுக்களே சில நுட்பங்களை விட்டுடுறாங்க, ஏமாந்து போகிறாங்க. அதனால் இந்த ஓங்காரம் எங்கேருந்து வருதோ அங்கேயே ஒடுங்குது. எங்கேருந்து வருதோ அங்கேயே ஒடுங்குது. ஓம்னு ஆரம்பித்து உள்ளேந்து வருது. நாபி தான் சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லுது. ஹிருதயங்கிறது உயிர் இருக்கும் இடம். இந்த நாபி வந்து உடலுக்கு தேவையான சென்டர் பகுதியாக இருக்குது. இதுதான் அங்கேயும் இங்கேயும் உள்ள வித்தியாசம். இந்த ஓங்காரம் பிரத்யக் உட்பொருள், பிரத்யக் உட்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த அமிர்தம், அந்த தீர்த்தம் எப்படி இருக்குன்னா ஆனந்தம், உள்ளே இருக்கும் ஆனந்தம் அமிர்தம். உள்ளே இருக்கக்கூடிய பொருள், உட்பொருள், உயிர் பொருள் ஆனந்தமாம் அமிர்தம். பிரம்ம புருஷம், பிரம்ம புருஷம் அதை பிரம்மம் என்றும் புருஷம் என்றும். புருஷன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம். அதாவது பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், பக்தியையும் கர்மத்தையும் ஒன்றா சேர்த்துடுறோம். அதனால் பூஜை யாகம்தான் கர்மா. அப்போ அதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடுறோம். பக்தி யோகம், அப்புறம் ராஜயோகங்கிற தியானம், அப்புறம் ஞான யோகம் சொல்லக்கூடிய ஞானம். மூன்று யோகத்தையும் கடந்தவன் தான் பூரணம். பூரணம் அடைந்தவன் தான் புருஷன்னு பேர். அவனை தான் புருஷார்த்தம். அதனால தான் புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம். மூன்றையும் கடந்தால் அவன் மோட்சம் அடைகிறான். தர்மம், தர்மத்தில் நின்று அர்த்தத்தை சம்பாதிச்சு காமத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதை விட்டு விலகி நிற்கணும். இது ஒரு பகுதி. அதுக்காக தான் துறவு. எந்த அந்த அமிர்தத்தை நெருங்கிறதுக்கு தான் துறவு. அமிர்தத்தை அடைஞ்சவன் வந்து துறவாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அடைகிற வரைக்கும் நியமங்களை கடைபிடிக்கணும். எதுக்காக? மகிழ்ச்சிக்காக தானே அவன் போகிறான். அதனால் வந்து ஒருத்தன் கேட்குறான், எதுக்கு சாமியார் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, எதுக்கு மெடிக்கல் ஷாப் வைக்கிறாரு, இப்போ என்ன பண்ணணுங்கிற, எதுக்கு சுவாமியார் அரசியலில் போட்டி? அரசியல்னால் என்ன? ஒரு மண்ணாங்கட்டி அரசிய சுவாமியார்கள் தான் ஆட்சி பண்ணணும். அவனுக்கு தான் தர்மம் தெரியும். சுவாமியார்களுக்கு தான் தர்மம் தெரியும், ஞானம் தெரியும், யோகம் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன யோகிதா இருக்குது? அங்கே கேட்குறான்,
அவங்கெல்லாம் ஏன் அவங்க வந்து ஆட்சிக்கு போகிறாங்க? அவங்க போனால் தான் சத்து ஆட்சி செய்யும். இறையாட்சி நடக்கணும்னா சாமியாரிகள் கையில் தான் இதை கையில் கொடுக்கணும் இந்த ஆட்சி பீடத்தை, நாசிகர்களுக்கு அல்ல. அதுக்கு ஒருத்தவன் படம் எடுக்கிறான், அடுத்தவன் கைத்தட்டுறான், எங்கே போயிட்டுருக்கு நாடுன்னு புரியலை. நம்ம பைத்தியமா அவன் பைத்தியமான்னு தெரியல. அதனால் பிரம்ம புருஷம் ஞானயோகம் கர்மயோகம் பக்தி யோகம் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவன் தான் புருஷன், பூரணம்னு பேர். பிரம்ம புருஷம் பிரத்யாக ஆனந்தம் உட்பொருள் ஆனந்தம் பிரணவம், உயிருக்கு பேர் பிரணவம், ஓங்காரத்துக்கு பேர் பிரணவம், சித்துக்கு பேர் பிரணவம், பிரணவஸ்வரூபம் அதுதான் ஓங்காரம். அதுக்குள்ள அகர உக்கர மகரம் இசி என்று இருக்கிறது. திரையக்ஷரம் பார்க்கும்போது மூன்று எழுத்தாக இருந்தாலும் பிரணவம் பிரணவம் என்ற ஒரே வார்த்தையில் அழைக்கப்படுகிறது. அதனை ஓம் இதி ஓம் என்று சொல்கிறோம். ஓங்காரம் நிறைய பேசியிருக்கேன், அதனால் இங்கே விவரம் டீட்டெயிலாக பேசலை. ஏற்கனவே பேசினதே பேசியிருக்க வேண்டாம், ஒரு ரெனுவல் பண்ணிவிட்டு அடுத்தது போகிறேன். யம உக்துவா, யார் இதை யம உக்துவா, முறைப்படி ஓங்காரத்தை எப்படி ஜபிக்கணும், ஓவை எப்படி இழுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உகரத்தை இழுத்து அதே அளவுக்கு மகரத்தையும் இழுத்து முடிக்கணும். ஓம் அப்படி சொல்லலாம், ஓ அப்படி சொல்லலாம். இந்த மூணாவது முறையாக சொன்னேன் இல்லையா, அதுதான் வேதம் ரொம்ப பாராட்டுது, உத்தமம்னு சொல்லுது. அந்த ஓங்காரத்தை ஜபிக்கும்போது பரம்பொருளை நம்ம கூப்பிடுறோங்கிற அறிவோட, பரம்பொருளோடு நம்ம இணையணுங்கிற நோக்கத்தோட கூப்பிடுறோங்கிற அறிவோட அதை ஜபிச்சா ஒரு நாளைக்கு 1000 ஜபிக்க வேண்டாம். ஆரம்பத்தில் ஒன்று, மத்தியில் ஒன்று, இறுதியில் ஒன்று. எப்போயெல்லாம் உனக்கு பரம்பொருள் உள்பொருள் நீங்கள் உள்ளே பயணிக்கும் போது தியானிக்கும் போது உள்பயணம் உள்நோக்கி அகமுக பயணம் செய்யப்போ அந்தர்முக யாத்திரான்னு பேர், அந்தர் யாத்திரானே பேர். புறத்தில் போனால் பகிர் யாத்திரா, அகத்தில் போனால் அந்தர்முக யாத்திரா. அந்த யாத்திரா பண்ணும்போது உங்களுக்கு மனசில் ஒரு பவித்திரம் ஏற்படும், ஒரு புனிதம் ஏற்படும், ஒரு அமைதியினுடைய ஆழத்தில் இந்த இடத்துல ஓங்காரம் சொல்லணும்னு தோணும். கடையில் யாராவது தேவர்கள் உங்களை கடந்து போகலாம், இல்லை நீங்கள் யாரை நோக்கிறீங்களோ அவங்களே உங்களை நோக்கி வரலாம். அதனால் அந்த மாதிரி உணர்வு ஏற்படும் போதெல்லாம் நாமத்தை சொல்லணும். நெருங்க நெருங்க நாமத்தை சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அது மாதிரி நாமத்தை சொன்னேன், முச்சத்தே யோகி, அவனை யோகின்னு சொல்லுது, அவனை யோகின்னு சொல்லுது. அவன் என்ன ஆகிறான், முச்சத்தே விடுதலை அடைகிறான். அப்படி ஓங்காரத்தோடு இணைந்தவன் பிரம்மத்தோடு இணைகிறான். எப்படி குருவோடு இணைஞ்சா பிரம்மத்தோடு இணைஞ்சிருவோன்னு சொல்கிறேன் இல்லையா. பிரம்ம குருவுக்கு பற்றி இவருடைய வரலாறுல, ராமானுஜர் வரலாறுல குருவை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இந்த முகமது பின் துக்ளக்னு ஒரு குல்ஃப்கான ஒரு கான், அவன் ஒரு பீரியடில் ஸ்ரீரங்கத்தை அட்டாக் பண்ணுறான், அட்டாக் பண்ணி மதம் மாட்டுறான். 12,000 வைணவர்களை மாறுங்க, மாறுறீங்களா இல்லை சிறைச்சேதம்னு, மாறினவங்க மாறினாங்க, மாறாதவங்கள வெட்டி தீத்தான். அப்புறம் அடுத்தது கோவிலை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இதை உட்பொருளாக அறிஞ்ச லோகாச்சாரியார்னு ஒருத்தர், லோகாச்சாரிய பிள்ளை, அவர் என்ன பண்ணுறாரு, தாயாரையும் உற்சவர் ரெண்டு பேரையும் ரங்கநாத பெருமாளையும் ஒரு பல்லக்கில் வச்சு இவன் படையெடுத்து வரதுக்கு முன்னாடி குறுக்கு வழியில் நடந்து அப்படியே மெதுவாக காட்டு வழியாக மதுரைக்கு போயிடுறாங்க. யானைமலைங்கிற ஒரு இடத்துல ஒரு குகையில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே வழிபாடு நடத்துகிறார். பெருமாள் கோயிலுக்கு வந்த கெட்ட நேரம், எல்லாம் ஒரு பாடம், ஏதோ ஒரு பாடம் நடத்துகிறார். அங்கே 48 ஆண்டுகள் அங்கே தான் அவர் இருக்கார். சாமி திரும்ப இங்கே வரலை, அவ்வளோ பிரச்சனை. அந்த இடத்துல
இந்த லோகாச்சாரிய பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் அவரை பூஜை பண்ணுறார். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை அடியன் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று வந்து அடுத்த பிறவி எதுவாக இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அடுத்த பிறவி மனிதனோ இல்லை மனிதனுடைய விட மேன்மையான நிலை வேண்டும். ஆடோ மாடோ கழுதையோ இல்லாமல் இருக்கணும்னா நித்தியப்படி பூஜையில் கலந்துக்கணும். ஒன்று பூஜை செய்யணும் இல்லை பூஜையில் கலந்துக்கணும். இந்த ரெண்டில் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் வரை அது நித்திய கர்மாவை வச்சா அடுத்த பிறவி கீழான பிறவி இல்லை. அது ஒரு உத்தரவாதம் கொடுக்குது அந்த வரலாறு. ரெண்டாவது விஷயம், இந்த 48 ஆண்டுகள் அங்கே ரங்கநாதருடைய அந்த விக்கிரகம் உற்சவ விக்கிரகம் இன்றைக்கி இருக்குது. தாயார் ரங்கநாதனுடைய அந்த உற்சவரானவர் அங்கேருந்து இங்கே திரும்பி வராமல் அங்கே பூஜை பண்ணும்போது 41 ஆண்டுகள் அந்த லோகாச்சாரியரை 48 வருஷங்களில் 41 ஆண்டுகள் அவரே பூஜை பண்ணுறாரு. ஊர் மக்களுடைய சப்போர்ட்டோட மறைமுகமாக மறைச்சி வச்சுருந்து பூஜை பண்ணுறாங்க. அப்படி இவருடைய தருணம் வரப்போ பூர்த்தி ஆகும்போது இவருடைய காலம் வைகுண்டம் போகக்கூடிய நேரம் வரப்போ அப்போ சொல்கிறார். இது பல முறை இதை சொல்லியிருக்கோம். பல ஆச்சாரியர்களுடைய குருமார்களோட பின்தொடர்ந்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ இவருடைய கூட போனவங்கள்லாம் நம்ம ஞானசம்பந்தரோட கூட போனவங்கள்லாம் அப்படியே அக்னிக்குள்ளே போய் முட்டி அது மாதிரி சுந்தரர் அது மாதிரி பல ஆச்சாரியர்கள் கூட போகிறவங்க பயணிக்கிறவங்களுக்கு இந்த நிலையை வரத்தை இறைவன் கொடுக்குறான். நல்லா என்னால் உணர முடியுது. என்ன பண்ணுறாரு, போகிற நேரத்தில் உன்னோட சம்மந்தப்பட்டவங்க யார் யார் நீ விரும்புகிறியோ அவங்கள தொடு, ஸ்பர்ஷ தீட்சன்னு சொல்கிறோம் இல்லையா, தொடு, நெத்திய தொடு, இல்லை சக்ஷ தீட்சை, அவங்கள உற்று பார், அவங்க உயிரை பார், சக்ஷ தீட்சை, இந்த ரெண்டில் எது பண்ணினாலும் அவங்க எல்லாருக்கும் நான் முக்தி கொடுக்குறேன்னு வரத்தை கொடுக்குறார் ரங்கநாத பெருமாள். இதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது நிறைய வல்லமையை குருவுக்கு இறைவன் கொடுத்துருக்குறான். யார் யோகினா இதுதான் யோகம். சித்து சத்தோடு இணைந்து இருக்கணும், சிஷ்யன் குருவோடு இணைந்து இருக்கணும், பக்தன் பகவானோடு இணைந்து இருக்கணும். அப்படி இணைந்து இருந்தால் அது யோகம்னு பேர். உட்காந்து தியானம் பண்ணுறது தான் இல்லை, தியானம் பண்ணுறது சிறப்பு முதல் தரம். தியானம் பண்ண நேரம் இல்லை, நான் போகிற வழியில் வர வழியில் நான் அப்படியே இறை சிந்தனையில் இருக்கேன்னு சொன்னாலே அதுவும் யோகம்தான். அதனால் அந்த யோகியானவன் சுட்சியத்தை விடுதலை அடைகிறான். அப்படி 41 ஆண்டுகள் அவர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் சம்மந்தப்பட்டவர்கள்னு சொல்லிடுறார். அவருக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க, எல்லாரையும் மரம் செடி கொடி யார் வேணாலும் முக்தி கொடுக்கலாம். அவர் ஜன்மசம்சார பந்தனார் அவனுக்கு ஜன்மசம்சாரங்கிறது சம்சார ஜென்மங்கிறது சம்சாரத்தில் திரும்ப திரும்ப பிறக்கிறோங்கிறது இல்லாமல் அந்த பந்தனங்கள் அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகின்றன. அதோட ஓங்காரத்தோட ஓம் நமோ நாராயணாய ஓங்காரம் இது தாரக மந்திரம். ஓங்காரம் தாரக மந்திரம், ஓம் நமோ நாராயணன் நான்கில் ரெண்டு இந்த நம்ம ஓம் சொல்கிறோம். ஓம் எல்லாத்துக்குமே பொருந்துறதுனால சகுனம் நிர்குணம் தாரக மந்திரம் எல்லாத்துலேயும் ஓங்காரம் இருக்கிறதுனால ஏகாட்சரம் பிரம்மம்னு இது வரைக்கும் யாரையும் சொல்லலை. வேதம் இத்தனை 47 உபநிஷத்தில் ஓங்காரத்துக்குள்ள மகத்துவத்தை வேறு அந்த மந்திரத்துக்கும் இந்த உபநிஷத்து கொடுக்கலை. உபநிஷத்துங்கிறது வேதம் ஸ்ருதி. அதனால் அதோட ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சேர்த்து நீ ஜபிச்சினா யார் அது, சங்கு சக்கர கதாதராய. சங்கு வச்சிருக்கிறவர், சக்கரம் வச்சிருக்கிறவர், கதா வச்சிருக்கிறவர். தஸ்மாத் ஓம் நமோ நாராயணாயதி மந்திர உபாசகோ, மந்திரத்தை உபாசிப்பவர்கள் வைகுண்ட பவனம் கமிஷ்யதி. வைகுண்ட பவனம் இந்த மாதிரி சகுனம் எல்லாமே என்னது, வைகுண்டம் வரைக்கும் தான். எது வரைக்கும் வைகுண்டம்னா அது சத்தியலோகம்ங்கிற பிரம்மலோகம் வரைக்கும். கர்மா பண்ணுறவன் பூஜை பண்ணுறவனுக்கு 3 லோகங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் பூகு புவக சுவகங்கிற 3 லோகங்கள் பூஜை பண்ணுறவனுக்கு, பூஜையை தாண்டி உபாசனை பண்ணுறவனுக்கு
சத்தியலோகங்கள் கூடிய மகக ஜனக தபக சத்தியங்கிற நான்கு லோகங்கள், ஏழு லோகமாச்சு. அந்த சத்தியலோகம்தான் நீ முருகனை வழிபட்ட கந்தலோகமாகவும், ஈஸ்வரனை வழிபட்ட கைலாயமாகவும், பெருமாளை வழிபட்ட வைகுண்டமாகவும், அம்பாளை வழிபட்ட மணிதீபமாகவும் உங்களுக்கு பிறப்பு இல்லை. அந்த லோகத்தில் உங்களுக்கு வாசம், வேறு சரீரம் வேறு லோகம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் இது ரிட்டனபிள், புரியுதா? ஏன் பிறந்த சகுணம்னு வந்துட்டாலே என்னது, அந்த ஏழு லோகம்தான். நிர்குணங்கிற ஒரு பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு போனால் தான் சாயுஜ்யம். இந்த லோகத்துக்குள்ளே போகிறதில்ல, இறைவனுக்குள்ளேயே போகிறது, ஆதாரப்பொருளாக மாறிடுறோம். புரியுதா? நேற்று சொன்னேன்னா சாதனம், சாத்தியம், சாதகம்னு மூணு வார்த்தை. அதில் சாத்தியங்கிறது டெல்லினா, சாதனங்கிறது ஒரு வைக்கல்னா, சாதகங்கிறவன் நீ. உண்மையாக பார்த்தா சாத்தியமும் சாதனமும் கிடையாது, சாதகந்தான் சாதகந்தான் சாதனமாக இருக்கிறான், சாத்தியத்தை அடையிறான். சாதகன் அறிவு, சாத்தியமும் அறிவு, அதை சென்றடையக்கூடிய சாதனங்கிற வாகனமும் அறிவு. அதனால தான் அந்த அறிவை இந்த அறிவால் அறிவது சித்தாகிய அறிவு. சித்தாகிய அறிவு சத்தாகிய அறிவை, அறிவு என்ற அறிவை வைத்து அறிகிறது. இதுதான் அறிவை அறிவது, அறிவுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் சாதனம் சாத்தியம் மூணுமே சாதகம்தான். அது நீங்கள் தான், அது நீங்கள் எந்தளவுக்கு நினச்சிருக்கீங்க, இவ்வளோ வருஷம் நினைக்கல, இப்போ தான் கொஞ்சோண்டு திரும்ப திரும்ப சொல்கிறதுனால, வேதம் சொல்கிறதுனால, குரு சொல்கிறதுனால அதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை நீங்கள் எவ்வளோ நேரம் சிந்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பிரம்மஸ்வரூபம். நான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பிரம்மஸ்வரூபமாக இருப்பீங்க, அவ்வளோதான். நிச்சயம் ஆகிற வரைக்கும் பூரணமாக பிரம்மமாயிடணும், பிரம்மஸ்வரூபம். இந்த லோகத்துக்குள்ளே கூட நுழையிறது கூட ஈஸி தான். இந்த சாயுஜ்யங்கிறது தான், கைவல்யங்கிறது தான், பிரம்மஸ்வரூபங்கிறது தான். ஏன்னா மொத்த அணுக்களையும் என்ன ஆக்கணும், மொத்த அணுக்களையும், ஸ்தூல உடம்புகளுடைய அணுக்களை கடந்து, சூக்ஷ்ம உடம்பு அணுக்களை கடந்து, காரண உடம்பு அணுக்களை கடந்து ஸ்வரூபத்துக்கு போயிடணும். அவ்வளவு அணுக்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 வந்து ஒரு உடம்புக்கு வந்து 100 கோடி செல்கள் இருக்குதுன்னு சொன்னால், மில்லியன் ட்ரில்லியன்லாம் சொல்கிறாங்க. அந்த 100 கோடி செல்லும் என்னவாகணும், அறிவு செல்லாக மாறணும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும், அதை திங்க் பண்ணணும், அதோட கனெக்டடாக இருக்கணும். அப்படி கனெக்டடாக இருக்கிறவன் தான் யோகி. இப்போ இதை வந்து ஏன் சம்பந்தம் இல்லாமல் ஓம் நமோ நாராயண அடையில் வந்துச்சுன்னு சொன்னால், நாராயணன் தான் சித்து, நாராயணன் தான் மாயை, நாராயணன் தான் ஜகத்து, நாராயணன் தான் உயிர். இங்கே பார்க்கறது எல்லாமே என்னது, நாராயண ஸ்வரூபம். புரியுதா? பிரம்மஸ்வரூபம் இல்லை, பிரம்மமயம். புரியுதா? நாராயண மயம். ஆனாலும் இது மித்யா, சகுனம், தற்காலிகம் அப்படிங்கிற அறிவோட நாம் சத்தியமான மித்யாவை இருக்கிற இப்போ நாம் சத்தியத்தினுடைய சரிபாதிங்கிறது அனந்து. அதனால தான் சங்கர நாராயணன், அர்த்தநாரீஸ்வரர், ஹரிஹரன், எல்லாத்துலேயும் சரிபாதி வருது. என்ன காரணம்னா, சும்மா பெரியவங்க ரிஷிகள் சும்மா சாதாரணமாக அப்படியே மனசில் தோணதெல்லாம் எழுதலை, பேசலை. அதனால் நாராயணன் சொல்கிறதும், ஓங்காரத்தை கூட நாராயணன் சொல்லலாம். ஏன், சித்திலேருந்து தானே ஓங்காரம் வருது. இப்போ ஓங்காரத்தை கொடுக்கறது, அசைவு கொடுக்கறது யார், யார், பிராணந்தான் நாராயணா, பிராணந்தானே ஹிரண்ய கர்ப்பம். அக்னி வந்து விராட்டு, அக்னி வந்து யார், பிரம்மா. அதுக்கு காரணமாக இருக்கிறது பிராணன் விஷ்ணு, அதுக்கு காரணமாக இருக்கிறது ஈசன். ஒரே ஆள் தான் உள்ளே நுழைஞ்சி வரும்போது ஈசனாகி விஷ்ணுவாகி பிரம்மமாகறான். இதுதான் உபநிஷம், இதுதான் உண்மை, இதுதான் மெய்ப்பொருள். இப்போ என்னவா மாற்றிட்டாங்க, பிரம்மாவையும் விட்டாச்சு, ஈசனையும் விட்டாச்சு, எல்லாமே பெருமாள் தானா, பெருமாள் தான் எல்லாம்னா, ஜெகத்து தான் பெருமாள், ஜெகத்துக்கு ஆதாரம் ஒன்று இருக்கு, அது யார், ரெண்டையும் அறியணும். ஒன்றை விட்டு ஒன்று அறியக்கூடாது, ஒன்றை விட்டு ஒன்று அறிஞ்சிங்கன்னா பூரணம், அப்பூரணம். இப்போ இந்த பிராணங்கள் பேசுகிறாங்கல்ல,
அவனுக்கு உபநிஷத்து அறிவு இல்லை. தெரிஞ்சுதான் பேசுகிறேன்னா அது அக்கிரமம், புரியுதில்ல, கிரமம் கிடையாது. இப்போ எல்லாம் என்னன்னா ஈசனை பற்றி யாருமே பேசுறது இல்லை, காரணத்தை பற்றி யாருமே பேசுறது இல்லை, காரியத்தை பற்றி தான் பேசுகிறேன். இது ஒரு விஷயம். அதனால் ஆத்மஸ்வரூபமே ஆனந்தம், அங்கு அழைத்து செல்வது ஓங்காரம். இப்போ நீங்கள் வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் எல்லாருமே அலைகிறோம், இன்பத்தை தேடி தானே அலைகிறோம், விடுதலையை நோக்கி அலைகிறோம். எல்லாரும் விஷயம் தெரிஞ்சால் விடுதலையை நோக்கி அலைவான். சாமானியர்கள் என்னத்தை நோக்கி அலைவாங்கன்னா, உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் இன்பத்தை நோக்கி தான் அலையுது. இன்பம் பரம்பொருளாக இருக்குங்கிறது அது தெரியலை, பரம்பொருள் தான் இன்பமாக இருக்குங்கிறது தெரியலை. அது புரியுதா? நாமெல்லாம் எறும்பாக இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, தேனியாக இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, நமக்கு பசிக்கு உணவாக இருக்கிறது அவர் தான். பசியாக இருக்கிறது தான் அவர் தான், உணவாக இருக்கிறது தான் அத்தன் அன்னம். இப்போ அத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அக்கா வீட்டுக்கார அத்தான்னு சொல்லுவோம், அனுபவிக்கிறவன் அர்த்தம். அன்னம்ங்கிறது அனுபவ பொருள்னு அர்த்தம், விஷய போகங்கள்லாம் அன்னம். புரியுதா? இப்போது ஆத்மஸ்வரூபங்கிற அந்த தீர்த்தத்தை பருகிறோமா, அந்த தீர்த்தத்தை பருகிறோமா? என்ன நான் அறிஞ்சிருக்கேன் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கேன், உங்களை நீங்கள் அறியலை அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. அது எப்படி கொஞ்சம் மகிழ்ச்சி வந்துச்சுன்னா, அறிய முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அதனால் போகிற மார்க்கமே ஆனந்தம், முடிவு நிறைவு சுபம். அது புரியுதா? ஸோ அதனால் அங்கே பெருமாள் வராரு, சதா சத்துடன் இணைந்திருக்கும் சித்து சித்தையே உயிர். சதா சத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம நம்மளுடைய தாகம். நம்மளுடைய அபூர்ணம்ங்கிறது என்ன, பசிங்கிறது என்ன, தாகம்ங்கிறது என்ன, பூர்ணமாகலை. பூர்ணமாகலைன்னா என்னவாகும்? ஒரு பசி இருந்துக்கிட்டே இருக்கும், நிறைவு இருக்காது, திருப்தி இருக்காது, ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு தாகம் இருக்கிறவன் சும்மா இருப்பானா? பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு பிரம்மோபதேசம் பண்ண முடியுமா? ஏன், அவனுடைய உள் சிந்தனை எங்கே போய்டும்? அந்த சாப்பாடு பின்னாடி போயிடும். அதனால் இறைவன் தான் நிரந்தரமான சாப்பாடு. அவரை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம், இடம் அங்கே தான் இன்பம் இருக்குது. ஆனால் உண்மையை பார்த்தா நாம தான் அண்ணன், அவர் தான் அத்தன். நாம் நம்ம நைவேத்தியம் பண்ணணும், ஆத்ம நிவேதனம்னு சொன்னோம் இல்லையா பக்தி யோகத்தில், தன்னை இறைவனுக்கே நிவேதனம் பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணும், சுத்திகரிச்சுக்கணும். அதுதான் இந்த முதல் மந்திரத்தில் சொல்கிறது. எங்கிருந்து ஓம் வெளிவருகிறது? சித்திலிருந்து. அதனால் சித்தே மகாவிஷ்ணு. புரியுதா? சத்து யார்? சத்து தான் சிவம். இது மற்றவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, இருக்கிற வார்த்தையை கரெக்டாக சொல்லிட்டு போகிறோம். புரியுதா? அடுத்தது இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் படிக்காமலே என்ன பண்ணுறாங்க, வாய்க்கு வந்ததை பேசுகிற நம்ம மந்திரம் இருக்குது, மந்திரத்தை அப்படியே எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். இப்போ ஓங்காரம் நம்ம முருகன்னு சொல்கிறோம், சித்து எல்லாமே ஓங்காரம் தான், முருகனும் சித்து தானே வராரு, எல்லாருமே சித்து தான். சித்து சத்தாக இருக்கும்போது தெய்வம், சித்து ஜகத்தாக இருக்கும்போது ஜீவன். பிரம்மம் ப்ளஸ் மாய ஈஸ்வரன், பிரம்மமும் மாயையும் சேர்ந்தால் ஜகத்தும் சேர்ந்தால் சம்சாரி, ஜீவனும் ஜகத்தும் சேர்ந்தால் சம்சாரி. ஜீவன் ஜகத்தை விட்டால் பரம்பொருள் பிரம்மம். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் ஓம்காரத்தை பின்தொடர, ஓங்காரத்தை நீ நல்லா ஜபிச்சினா, ஓம் நமோ நாராயணன்னு கூட சொல்ல வேணாம், ஓங்காரம் ஜபிச்சாலே அது நேராக பெருமாள்கிட்ட தான் கொண்டு போய் விடும். புரியுதா? யார் அது ஒன்றை சொரூபத்துக்கு கொண்டு போகுது, வேறு ஒன்றும் இல்லை. சித்தாகுதில்ல, சித்து தானே நீ, சித்து சொரூபானா தான் சத்தாக முடியும். ரொம்ப நுணுக்கமாக டேவரில்லன்னு சொல்கிறோம், எங்கேயாவது எந்த மந்திராவது எந்த மந்திரமாவது நமக்கு மாறுபட்ட கருத்தை கொடுக்குதா? நம்ம கற்பனையாக இந்த சுவாமி அம்பாளுங்கிற கருத்தை பக்தி யோகத்தை ஞான யோகத்தோட சேர்த்தே பேசுகிறேன். அடியேன் பேசிகிட்டே இருக்க முடியல, டே ஒன்லேருந்தே பேசின்னு இருக்கோம். ஏன் அப்போ தான் எளிமையாக புரியும். சாமானியர்களுக்கு பக்தி யோகம் தெரியாது, சாமி கும்புறதுலாம் பக்தி யோகம் இல்லை, சுவாமியோட சேர்றதுக்கு முயற்சி பண்ணுறான், எஸ்பெஷலி உடம்பு சரியாகணும், பணம் வேணும்,
ஏதோ தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கிறதான சாமி கும்பிட்றான். அவனுக்கு என்ன பக்தி யோகம் ஞான யோகம்லாம் எப்படி தெரியும்? அதுக்கெலாம் நிறையா ஜென்மா இருக்குது, அதெல்லாம் கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அதனால தான் சாமானியர்கள் அல்லன்னு சொல்கிறோம், புரியுதா? இது ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அத இனி எதிதம் பிரம்மபுரம் புண்டரீகம் தத்மா தடித்த ஆவா மாத்திரம் தீபவத்தே பிரகாசம். உள்ள ஒரு விளக்கு எரிகிறது, அணையா விளக்கு, யாராலும் அணைக்க முடியாது, அழியாத உட்பொருள். யார் அது? சித்து, ஜீவன். அத எதிதம் பிரம்மபுரம், இந்த உடம்பை பிரம்மபுரம்னு சொல்கிறோம். இந்த உடம்புக்கு இன்னொரு பேர் என்ன? ஏன்னா பிரம்மம் உள்ள வசிக்குது, சித்தம் இருந்தால் சத்தம் இருக்குது. சித்தாகாசம்னா ஆகாசங்கிறது என்னது? சரி, இப்போ இந்த பிரம்மபுரத்தில் ஹிருதயத்தில் உடம்பில் புண்டரீகம் தாமரை, இதய தாமரை, இதய ஆகாசத்தில் தஸ்மாத்து தடித்து, தடித்துன்னா மின்னல் ஒளி, வெளிச்சம், ஒரு வெளிச்சம் இருக்கிறது. தீபவத்தே, ஒரு அக்னி இருக்கிறது. வெளிச்சம் அப்படி வரும், அக்னி இருந்தால் தான் வெளிச்சம் வரும். அக்னி இல்லாமல் வெளிச்சம் வருமா? ஒரு சூடு இல்லாமல் வெளிச்சம் வருமா? இதை முண்டக்க உபநிஷத்தில் நம்ம பேசியிருக்கோம். இந்த விளக்கு கூட நீங்கள்லாம் வாங்குங்கன்னு சொன்னோமே, அது என்ன அர்த்தம்? விளக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் அக்னிஹோத்திரம். இப்போ அக்னிஹோத்திரம்னா அக்னிஹோத்திரம், ஒரு ரெண்டு வார்த்தையை நான் இந்த இடத்துல ரெனியூவல் பண்ணுறேன், ரீகரெக்ட் பண்ணுறேன். அக்னிஹோத்திரம்னா என்ன? அக்னிஹோத்திரினா சாமானியர்கள் அல்ல, அவர்கள் வந்து நேற்று சொன்ன ஹோம யாகம். ஹோமமோ யாகமோ என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஹோமங்கிறது ஸ்மிருதி, அதை ரெண்டாம் தரம் தான், செகண்ட் குவாலிட்டி தான். ஏன்னா ஒரிஜினலிருந்தே டெவலப் செய்யப்பட்டது, அடுத்தடுத்து பின் வந்தவர்கள் செய்தார்கள். அவங்கவுங்க அறிவு நிலைக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை பிரித்து பே, அது பேர் ஸ்மிருதி. வேதத்தில் டைரெக்டாக சில உபநிஷத்து சொல்ல சில ஹோமங்கள் சொல்லியிருக்குல்ல, அது ஹோமம் அல்ல, அது பேர் யாகம். ஸ்ருதியில் சொல்லப்பட்டால் யாகம், ஸ்மிருதியில் சொல்லப்பட்டால் ஹோமம்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஒரிஜினலை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அதில் ஜோதிஷ்டோம் அஸ்வமேதம், இந்த ஜோதிஷ்டம்ங்கிறது நச்சிகேத்தன் போய் கேட்குறான்ல யமன்ட்ட, அங்கே ஜோதிஷம் பண்ணால் ஸ்வர்க்கத்துக்கு போகலான்னு ஒரு ஹோமம் இருக்குது, அதை பண்ணால் ஹோமம் அது சொல்கிறார்ல. அது மாதிரி ஒரிஜினல்லேருந்து செய்கிறவங்க மேன்மை பெற்றவர்கள். அதில் ஒன்று தான் அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம்னா என்ன? அவங்க முன்னோர்கள் அக்னியை வழிபடுறாங்க. அக்னி யாருன்னா ஈஸ்வரன், பரம்பொருள். இந்த பரம்பொருளை வழி வழியாக ஜென்ம ஜென்மமாக ஜென்ம ஜென்மமாக ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வழிபட்டு வராங்க. அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அவன் தான் பண்ண முடியும். அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், ஆண் குழந்தை பிறந்திருக்கணும். இப்போ ஆண் குழந்தை பிறந்த பிற்பாடு அதுக்கு கல்யாணம் பண்ண பிற்பாடு இவன் பயன்படுத்தியிருக்கிற தாத்தாவுடைய அக்னியை அப்பா கிட்டேருந்து வாங்கியிருப்பார். அப்பா வாங்கினதை இவன் வாங்குகிறான், அது பேர் கார்கபத்திய அக்னின்னு சொல்லணும். அப்புறம் வந்து இன்னொரு அக்னி வந்து தட்சிணாகினி, அது வீட்டில் தெற்கு பக்கத்தில் அணையா விளக்கா 24 மணி நேரம் வேத வித்து. எல்லாருமே அதை என்ன பண்ணுறாங்க? வேத வித்து, பிரம்ம ரகசியம் தெரிஞ்ச அத்தனை பேரும் வீட்டில் அணையா விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. ஏன்? அக்னி தான் ஈஸ்வரன், முதல் கடவுள் அக்னி தான். அச்சா, இப்போது இந்த இவர் இருக்கார் இல்லையா, யாரு யாரு தாத்தா கிட்டேருந்து வாங்கின அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னி பேர் கார்கபத்தியம். சொன்னா வீட்டில் ஒரு நெருப்பு எப்பயுமே அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது பேர் தட்சிணா அக்னி. சொன்னோமா, வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த காரிய பத்தியத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்து ஒரே ஒரு துண்டை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க, அது ஒரு நெருப்பு, மூன்றாவது நெருப்பு.
ஒரு நெருப்பு கார்கே பத்தியம் தாத்தா சேர்ந்து வாங்கினது பரம்பரை பரம்பரையாக வர்றது அணையாமல் இருக்கிறது. ரெண்டாவது நெருப்பு தட்சிணாக்கினி வீட்டில் அணையாமல் எப்பயுமே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பிராமணர்கள் அதை செயல்படுத்துகிறாங்க. மூணாவது அக்னி அதில் ஒரு பாட்டு எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது பேர் ஆகவணியம், அது அன்னஹாவணியம். இந்த தாத்தாட்டேருந்து ஒரு பகுதி எடுத்து தான் அன்னாகவரியம்னு சொல்கிறோம் இல்லையா, அன்வாகரியம். ஒரு பாட்டு தான் இவர் டெய்லி ஹோமம் பண்ணணும், காலையில் மத்தியானம் சாயந்தரம். எஸ்பெஷலி ரெண்டு வேலை பண்ணுவாங்க, காலையில் பண்ணுவாங்க சாயந்தரம் பண்ணுவாங்க. அந்த நெருப்பு, ஒரு நெருப்பு இருக்குல்ல கார்கே பத்தியம், அது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக ரொம்ப பாதுகாப்பாக எல்லா குருகுலத்திலையும் வச்சுருப்பாங்க. சிஷியர்களுக்கு முக்கியமான வேலை குருகுலம்னா தன்னுடைய குரு வீட்டிலே தங்கி படிப்பாங்கல்ல சிஷியர்கள், பிரம்ம ரகசியத்தை வேதாந்தத்தை. அவங்களுக்கு முக்கியமான வேலைகளில் இந்த நாலு அக்னியை காப்பாற்றணும். ஒரு அக்னியை காப்பாற்றுறதுக்கே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் வீட்டில் ஏற்றிருக்கீங்களே, அந்த அக்னியை காப்பாற்றுறதே பெரிய விஷயம். நாலு அக்னியும் காப்பாற்றணும், வாழ்நாள் ஃபுல்லாக காப்பாற்றணும். காலையில் ஒரு முறை பிராத்த காலையில் ஒரு அக்னி ஹோமம், ரெண்டே மந்திரம்தான். ஓம் சூர்யாய ஸ்வாஹா பிரஜாபத்தியே ஸ்வாஹா. இதம் நாமம, இதம் நாமம்னா இது என்னது, என்னுடையதல்ல உன்னுடையது, நான் அல்ல. நமன்னாலே நான் அல்லன்னு அர்த்தம், நான் அல்லன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி. நமக நமகன்னு சொல்லும்போது அகங்காரம் போகும், வித்யாக்கலாம் எரிஞ்சு போகும்னு சொன்னோம்ல. அப்படி சூர்யாய ஸ்வாகா பிரஜாபத்தியே ஸ்வாகா, ரெண்டே மந்திரம்தான், ரெண்டு ஆகுதி தான். ஆஜ்யம் விடணும், ஆஜ்யம்னா நெய் விடணும். அப்புறம் சாய சயனம், அங்கே என்னென்னா அக்னேய ஸ்வாகா பிரஜாபத்தியே ஸ்வாகா இதம் நாமம, இது என்னுடையது அல்ல உன்னுடையது அப்படின்னு அவருக்கே திருப்பி கொடுக்குறோம் ஈசனுக்கு. இப்படி திரவியத்தை அந்த அக்னியில் போடுறோமா, இப்படி போடுறோம். இதன் வாழ்நாள் ஃபுல்லாக செய்யணும். அக்னி கோத்திரம் தமிழ்நாட்டிலே இங்கே ஏதோ ஒரு முசிறிங்கிற ஒரு ஊரில் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி இருக்கான். நார்த்தில் அது மாதிரி ஒரிஜினல் ஹோமம் பண்ணுறவங்க, யாகம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு கண்டெய்னர் இருக்கான். ஏன்னா அந்த ஆஜ்யம்லாம் என்னது, இவங்களே பசுமாடு வளர்க்கணும், இவங்க மனைவி போய் அந்த பசும்பாலை கறக்கணும், அவங்க அதை கடையணும், வெண்ணெய் எடுக்கணும், தயிர் இது நெய் உருவாக்கணும், எல்லாம் அவங்களே, வெளியில் யாரும் கிடையாது. 24 மணி நேரம் ஒரே சிந்தனை தான், புரியுதா? அப்படி ஒரு வாழ்க்கை பிறக்கிறாங்க, கண்டவனும் செய்ய முடியாது, பிறக்கிறாங்க. இது மாதிரி பிரார்த்தனை பண்ணி பிறக்கிறாங்க பரம்பொருளுக்காக. தன்னை ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ணக்கூடிய நிறைய விதிமுறைகளுக்கு உட்பட்ட, ஏன் அப்படி அந்த அக்னியை பாதுகாக்கணும், அக்னி தான் ஈசன் அப்படின்னு சொல்லி அந்த அக்னியை பண்ணுறாங்க. இது எப்போ முதல்ல வந்து குருகிட்ட கொண்டு போய் விடுறாங்களே, சிஷியனை 7 வயசில் கொண்டு போய் விடுறாங்களா உபநயனம் பண்ணுறதுக்கு, உபநயனம் தீட்சை கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவது பிறவி. இப்போ அப்பா அம்மா கிட்ட 20 நாள் வரைக்கும் வாழ்ந்தது ஒரு பிறவி, ஏக ஜென்மம் ஏக்கச்ச. இப்போ குரு வந்து குருகிட்ட போய் குருகுலத்தில் உங்களை விட்டாச்சு, பிரம்மோபதேசம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ குரு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணி தீட்சை கொடுத்து உன்னுடைய நெற்றிக்கண்ணை திறப்பாங்க, அது பேர் தான் உபநயனம். ரெண்டாவது கண், அதாவது மூணாவது கண், ஏற்கனவே ரெண்டு கண் இருக்குது, மூணாவது கண். அந்த கண்ணை திறந்து உபநயனத்தை சொல்லி, உபநயனங்கிறது என்னது, நூல் ஞானம் சாஸ்திரங்கள் எல்லாம் உபநயனம், சிக வந்து ஞானம். அந்த அருவா அர்த்தத்தோடு இந்த பிராமணர்கள் சத்திரியர்கள் வைணவர்கள் இந்த மூணு பேருக்கும் முதல்ல கடவுள் வழிபடும் கடவுள் யாருன்னு கேட்டால் அக்னி தான், புரியுதா? ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கிறவங்க அக்னிய தேவதையை இறைவனாக நினச்சி, ஈசனாக நினச்சி, காரணப்பொருளாக நினச்சி வழிபட்டிருக்காங்க.
இப்படி துவஜ்ஜா இருக்கிறவங்க அக்னி. நீங்கள் அந்த அக்னி ஹோமம் நீங்கள் தொடர்ந்து பண்ண அப்புறம் ஓங்காரம் ஜபம் பண்ணி தியானம் பண்ண யோகி ஆகுவீங்க. அப்போ நீங்கள் வழிபாடு உங்களுக்கு எதுன்னு கேட்டால் இருதயம், இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்னியை ஹிருதய அக்னியாக நம்ம வழிபட போகிறோம். நம்மள்கிட்ட அஞ்சு அக்னி இருக்குது, பஞ்ச அக்னி சொல்லியிருக்கேன், மூலாக்னி ஜட்ராக்னி. மூலாக்னிங்கிறது மூலாதாரத்தில் இருக்குது, அதுதான் உயிர், அதுதான் மூலமான பொருள், அது வந்து அஞ்சு விளக்கை ஏற்ற போகுது. ஜட்ராக்னிங்கிற அந்த மூலாக்னி ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் ஜட்ராக்னிங்கக்கூடிய வயிற்று பசியை ஏற்படுத்தக்கூடிய நம்ம போடுற சாப்பாடு எல்லாத்தையும் ஆகுதி பண்ணக்கூடிய நெருப்பாக இருக்கக்கூடிய பொருள் தான் அந்த ஜட்ராக்னி. ரெண்டாவது அக்னி ஹிருதயாக்னி தான் நம்ம இப்போ நம்ம சொல்லக்கூடிய உயிர்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு ஒரு விளக்காக ஏறுது, உருவம் மாறுது, ஒன்று தான். ஒன்று என்னவா மாறுது, அஞ்சு மூலாக்னியாக இருந்து ஜட்ராக்னியாக மாறி ஹிருதயாக்னியாக மாறி அப்புறம் சித்தாக்னிங்கிற ஞானாக்னியாக மாறுது. பூர்வமத்திக்கு வருது லொக்கேஷன், பூர்வமத்தினேந்து சிவத்தோடு போய் சேரணும், அங்கே சிவாக்னி ஆகுது. அப்போ நம்ம உடம்பு அஞ்சு அக்னி இருக்குது, இருக்கா இல்லையா, அதுதான் நம்ம உடம்புக்கு கொடுக்குது. 98.3 ஃபாரன்ஹீட் கொடுக்குதா, ஹீட்டு கொடுக்கறது இந்த அஞ்சு அக்னி தான். இது அஞ்சு அக்னியை ஏற்றணும், அஞ்சு அக்னியை ஏற்றணும். கோவிலில் சரவிளக்கு அந்த அஞ்சு விளக்கு இருக்கும், கீழேருந்து ஏற்றிட்டு வருவாங்க ஐயர் சார். சரத்தில் செகண்டில் ஒன்று இருக்கும், ஒன்று வந்து சைடில் இருக்கும் அகண்ட தீபம்னு. ஏன் அக்னிக்கு இவ்வளோ பிரியாரிட்டி கொடுத்தாங்க? கோவிலில் கொடுக்குறாங்க, வீட்டில் கொடுக்குறாங்க, ஆசிரமத்தில் கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் அக்னி. சம்சாரியாக இருக்கிறவன் என்ன, சம்சாரியாக இருக்கிறவன் அவனுக்கு அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு என்னது, ஏதாவது ஒரு பிரதிமா பார்த்தா, ஒரு விக்கிரகத்தை காமிச்சா போதும், ஒரு படத்தை காமிச்சா சாமி கும்பிட்டுப்பான். அவன் எவ்வளோ நேரம் சாமி கும்பிட போகிறான், அஞ்சு நிமிஷம் தானே அவன் கும்பிட போகிறான். சம்சாரியெல்லாம் என்னது, வேலை செய்கிறதுக்கு தான் லாய்க்கு, சாமி கும்பிட்றதுக்கு லாய்க்கு இல்லை. அதாவது 24 மணி நேரத்தை அறிவு இருந்தால் மூணாக பிரிச்சுக்கலாம்ல. நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு காசு தான் முக்கியம், போகம்தான் முக்கியம்னா செக்கு மாடாக இருன்னு விட்டுடுது. அதனால் சம்சாரி கெடுகட்ட வாழ்க்கை தான் வாழ்கிறான், அதுவே அவனுக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம், அவன் பிரதிமா கும்பிட்டா போதும். இப்போ குருவிட்ட வந்தவன் அக்னியை தான் வழிபடணும், அவன் தான் துவச்சு. அவனை அங்கேருந்து எங்கே கொண்டு போவார், இந்த புற அக்னியை விட்டுட்டு அக அக்னியாக இருக்கக்கூடிய இந்த ஹிருதியா, அதுதான் இந்த மந்திரம். எதுக்கு இதெல்லாம் சொல்லி அக்னிஹோத்திரத்துலேருந்து கொண்டு வரேன்னா, அதுதான் இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தீபபத்துன்னு சொல்லுது. உள்ளே ஒரு பிரகாசம் இருக்குதுன்னு சொல்லுதில்ல, ஒளி பொருள். ஒளி எப்படி வரும், லைட் எப்படி வரும், அக்னி இருந்தால் தான் வெளிச்சம் வரும். வெப்பமும் வெளிச்சமும் தான், வெப்பமும் வெளிச்சம்தான். ஆமாம், அந்த வெப்பமும் வெளிச்சத்துலேருந்து தான் பிராணன் உற்பத்தி ஆகுது. பிராணன் தான் அக்னியாக வெளிப்படுது. அது வரைக்கும் சூக்ஷ்மம், நல்லா புரிஞ்சுக்குங்க. அஞ்சு தத்துவம் சொல்லியிருப்பேன், சித்து, அதை சுற்றி அவித்யா, சித்து ஒளிப்பொருள், சித்து ஒளிப்பொருள், அதை சுற்றி அவித்யா இருட்டு, அது ரெண்டும் சேர்ந்தால் பிராணன். பிராணன் தான் புத்தியாக மாறுது, மனமாக மாறுது, புலன்களாக மாறுது, பொறிகளாக மாறுது, பொருட்களாக மாறுதுன்னு சொன்னவா. அந்த தத்துவத்தோடு இதை கனெக்ட் பண்ணனா, இந்த ஹிருதயாக்னி இருக்கு இல்லையா, அது வந்து யோகிகளுக்கு. நீங்கள் தியானம் பண்ண சொல்கிறோம் இல்லையா, வலியுறுத்துறேன், ஏகாந்தத்துக்கு போ, ஏகாந்தத்துக்கு போன்னு. அப்போ உங்களுக்கு ஹிருதயத்தில் நீங்கள் தியானம் பண்ணுறது, ஹிருதயங்கிறது நடு உருவமத்தியாக இருக்கலாம், சகசராரமாக இருக்கலாம், நெஞ்சாக இருக்கலாம், மூணு பகுதியில் எங்கே வேணாலும். அப்படியே நீங்கள் அந்த ஹிருதயாக்னியை தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு உள்ளே இருக்கிறது தான் வெளியில் இருக்குது, அந்த சூரியனில் எது இருக்கோ அதுதான் உள்ளே இருக்குங்கிறது புரியும். அப்போ நீ ஞானி ஆகும்போது அந்த அக்னி எங்குமா இருக்குது, அது புரியுதா? அப்போ ஞானிக்கு இந்த அக்னி எங்கும், இது நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு பாயிண்ட். அச்சா, இப்போது சித்து தான் வெளிச்சம், நல்லா புரிஞ்சுங்க. சித்து தான் வெளிச்சம், உள்ள தீபவத்து ஒரு வெளிச்சம் இருக்குன்னு. எப்படி தடித்து மாதிரி, தடித்துனா மின்னல் போல் ஒரு வெளிச்சம். மின்னலுக்கு ஆதாரம் கிடையாது, மின்னலை ஒரு விளக்கு மாதிரி நின்று எரிஞ்சு காமிச்சிட்டு போகுதா, அது மாதிரி தீபவத்துன்னு தான் போட்டிருக்கு. தீபம் ஒரு தீபம் எரியுதுன்னு சொல்லலை, தீபத்தை போல, தீபத்தை போல ஒரு மின்னல் இருக்கிறது, எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கு, நீங்கள் தான் அது. அந்த அக்னிக்கு இந்த குருவுடைய வாக், இது ஒரு அக்னி, அதுதான் பிராணனை கொடுக்குது. எங்கே அக்னி எரியினாலும் பிராணன் அவசியம்,
இப்போ நீங்கள் வேத விசாரம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் தியானம் பண்ணாலும் அங்கே அக்னி உருவாகுது, வெப்பம் உருவாகுது, வெப்பம் அதிகரிக்குது, வெப்பம் வெளிச்சத்தை அதிகமாக்குகிறது, அந்த வெளிச்சம்தான் விஸ்வரூபம் எடுக்கிறது. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற அக்னி ஒரு ஸ்பார்க்காக இருக்குது, அதை அணைக்க முடியாது, அதனால் தலையெழுத்தறி சும்மா இருக்குது. நம்ம அதுக்கு வேத விசாரமோ தியானமோ பூஜையோ கொடுத்தா அது விஸ்வரூபம் எடுக்கும், சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உடம்பையும் எரிக்கும். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, மித்யா எல்லாத்தையும் எரிக்கும். ஞானாகினி சர்வ கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா எல்லாத்தையும் எரிக்கும். அக்னி எரிஞ்சால் தானே எரிக்கும். அக்னி, அக்னிங்கிற பேருக்கு உள்ள நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறேன். என்ன செய்கிற காலையிலேருந்து ஒருத்தன் சொல்கிறாங்க, டீ கடையில் காலையில் குடிக்கணும், மத்தியானம் குடிக்கணும், சாயந்தரம் குடிக்கணும் அப்படிங்கிறான். கவலை இல்லாமல் இருக்கணுமா அவருக்கு, வந்த வேலையை பார்த்திங்களா, அவனுக்கு புத்தி பார்த்திங்களா, குரு வந்து அவனை சொல்லுவானா இது மாதிரி, அது பெருமையாக சொல்லிக்கிறார் பத்து பேருக்கு மத்தியில். என்ன பண்ணுறது, அதுக்கு தான் எவனும் டீ கடைக்கு போகிறதில்ல போல. நம்ம சாமானியாக இருக்கனால எல்லா இடத்துக்கும் போகிறோம். அப்போ சித்து வந்து வெளிச்சம், வெளிச்சத்துலேருந்து தான் வெளிச்சத்தை சுற்றி தான் அவித்யாங்கக்கூடிய இருட்டு, அங்கேருந்து தான் பிராணன். பிராணன் இந்த வீட்டில் ஒரு விளக்கு, ஒரு விளக்கு தட்சிணாகினி எரியவே அணையவே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, என்ன அது கொடுக்குதுன்னா அதுதான் பிராணசக்தி அதிகரிக்குது. அதுதான் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மித்யா துஷ்ட சக்திகளை எல்லாத்தையும் எரிக்குது. அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மூணு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது. பிராணம் கொடுக்குதுன்னா எனர்ஜின்னு பேர். இப்போ நீங்கள் சாப்பிட்டா, தண்ணி குடித்தா, இந்த உள்ளே வந்து நெருப்பு எரித்து பிராணனை கொடுக்கும், பிராணசக்தியை கொடுக்கும். புரியுதா? சாப்பாட்டை எரித்தா பிராணசக்தி, அப்போ எரிஞ்சால் அங்கே காற்று வருது. எங்கே எரியுதோ அதனால தான் காற்றும் நெருப்பும் நண்பர்கள். கொஞ்சம் லைட்டாக ஒரு நெருப்பை கொளுத்தி போட்டால் போதும், என்ன ஆகும், அது பேசாமல் எரிஞ்சிட்டு கிடக்கும். பட்டாசு கடையெல்லாம் என்ன ஆகுது, ஒரு கடையில் படிச்சுக்கிட்டா எல்லா கடையும் பிடிச்சிக்குதா இல்லையா, என்ன யார் அதை பரப்பி விடுறது, காற்று தான். அந்த நேரம் பார்த்தா எப்போ எரியக்கூடாது, எப்போ வீசக்கூடாதோ அப்போ தான் சூப்பராக வீசும். அப்போ எரி அக்னி இருந்தால் அங்கே காற்று இருக்கும். உள்ள சித்துங்கிறது அக்னி, அதனால் காற்று உள்ளே வருது. போதுமா? இயற்கை நேச்சுரல். உள்ளே போய் ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு பிரதர்சனம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியில் வருது. புரியுதா? இப்போ அந்த அக்னியை 24 மணி நேரம் வீட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, தட்சிண அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா சதா பிராணசக்தியை வீட்டில் நிரப்புமா நிரப்பாதா? அது உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய உள்ள அக்னியை நீ ஏற்றுற வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த அக்னி கொடுக்குதா இல்லையா, பிராணசக்தியை கொடுக்குதா இல்லையா? அப்போ மழை காலம், வெயில் காலம், நல்ல காலம், கெட்ட காலம்லாம் ஒன்றும் இருக்காது. எல்லாத்தையும் அந்த அக்னி ஈஸ்வரனாக இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், சுவாகா பண்ணிடுவார். அப்போ நீ அக்னி பாத்திரம் தான் பண்ணலை, இதையாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த நோக்கத்தில் தான் அது அடியனதை நீங்கள் ஐம்பொன்னில் ஏற்றினா 18,000 ரூபா ஆகுது, நீங்கள் அது வாங்க வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு 1,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு காப்பர் விளக்கிலையாவது வாங்கி எழுத்துங்க, அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அக்னிக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு, பிராணசக்தி. அக்னி இது எனர்ஜி, அதுதான் எனர்ஜி வெளிப்படுறது அக்னி. புரியுதா இல்லையா? இப்போ தெர்மல் பவர், காற்று சொல்கிறோமா இல்லையா, வாயு சக்தி. நாங்கள் நீரில் கரண்ட் எடுக்கிறான், காற்றில் கரண்ட் எடுக்கிறான், நெருப்பில் கரண்ட் எடுக்கிறான்ல, பஞ்சபூதமும் எனர்ஜிங்க. அந்த எனர்ஜி வெளிப்படுற ஒரு இடம்தான் அக்னி. சூக்ஷ்மமாக இருக்குது, காற்று பார்க்க முடியாது, ஆகாசத்தை பார்க்க முடியாது, அக்னியை பார்க்கலாம். புரியுதில்ல? அப்போது நாம் எல்லாம் அக்னியை வழிபடக்கூடியவர்கள், சிஷ்யர்கள். அக்னியை எந்த அக்னியை, அது சித்தாக்னியாக எடுத்துக்கலாம், சிவாக்னியாக எடுத்துக்கலாம், மூலாக்னியாக எடுத்துக்கலாம். இந்த அக்னியெல்லாம் ஒரு அக்னியை ஏற்ற எல்லா அக்னியும் உடம்பு பிரகாசிக்குமா, பிரகாசிக்கதா? இது சாமானியர்கள் ஏன் செய்யக்கூடாது?
இதுதான் குரு பண்ணுறாங்க அந்த விளக்கை. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் கர்ப்பகிரகத்தில் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு விளக்கை ஏற்றுங்க, நெய் விளக்கு இன்றைக்கும் எரியுது. அப்புறம் இங்கே கீழே மூலவர் படம் இருக்க அருணகிரி அரங்கம் தெரியுமா? இந்த இதெல்லாம் அக்னிஹோத்திரம் படிச்சுட்டா வந்து அந்த பாரம்பரியத்தில் வந்தோம் நம்ம. ஆனால் சூக்ஷமாக நமக்கு முருகப்பெருமான் அவர் சொல்லுதான் செய்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காருனாலும் அவரை சொல்கிறாரு நம்ம செய்கிறோம். அர்த்தம்லாம் அப்புறம் சொல்லுவார். குரு சொன்னால் செய்யணும், நீ நல்ல சிஷ்யனாக இருந்தால் குரு சொன்னால் செய்யணும். அவர் தொட்டாலே அவன் மோட்சம்னு சொல்லிட்டாங்களே, இனிமேல் யாரும் தொடமாட்டாங்க, ஜாகிரதையாக இருக்கும். இன்னும் சக்கிய தீட்சையும் அவர் சொல்லிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்க. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ ராமானுஜர்கிட்ட ஒரு மோர் விற்கிற அம்மா வந்து மோட்சம் கொடு பெருமாள்கிட்ட போய் கேட்டால், அங்கே திருக்கோசி நம்பியோர் வாழ்க்கையிலையும் ஒரு இடத்துல நீ போய் திருக்கட்சி நம்பிக்கை நான் சொன்னேன்னு சொல்லு, உனக்கு மோச்சம் ஒன்று சொல்கிறார் யாருக்கோ ஒருத்தவருக்கு. அதே மாதிரி நம்பிள்ளைக்கும் அது மாதிரி ஒருத்தவனுக்கு மோட்சத்துக்கு ரங்கநாதர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி வாங்கிட்டு போகிறாரு மோட்சத்துக்கு. இப்போ நம்பிள்ளை லோகாச்சாரியார், பிள்ளை லோகாச்சாரியார் அவர் பேர். ஆமாம், ரெண்டு தீட்சைனால ஒரு குரு யாருக்கு வேணாலும் முக்தி கொடுக்கலாம். எப்பாருங்க குருவை எங்கே கொண்டு இறைவன் வச்சுருக்கானு தெரிஞ்சுங்க, ஜாகிரத மதிக்க. குரு இறங்கி தான் பழகுவாங்க, குரு யாரை வேணாலும் தொடலாம், குருவை தொடக்கூடாது. புரியுதில்லை? அதான் விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வச்சுக்கணும். அப்போ என்னாச்சு, வீட்டில் உள்ள அணையா விளக்கு இருக்கே அது அப்படியே ஒரு அல்பமாக இருக்குது, அதனால் நீ அல்பமாக இருக்க. அந்த பிராணசக்தியை வேத விசாரத்தை தியானத்தை பூஜைகளை நீ சேர சேர அந்த சூக்ஷ்மமான அந்த சக்தியானது பிரகாசிக்கும். நீ ஏன் விளங்குற விளங்கலன்னு தெரியுதா? இப்போ இதுதான் விஷயம். வீட்டில் உள்ள எல்லாரும் விளங்கணுமா? வீட்டில் விளக்க ஏற்று, அணையா விளக்க ஏற்று. ஏன் 18,000 ரூபா உங்ககிட்ட கிடையாதா யாருக்கிட்டையும் நான் கேட்குறேன். அது ஒரு விக்கிரம் 1000 வருஷம் எரியுமா எரியாதப்பா? உங்கள் பேரன் பேத்தி கொல்லு பேரெல்லாம் ஏற்றுவாங்களே, அது ஃபேமிலி. உங்களுக்கு இந்த அக்னியை யாரும் கொடுக்க மாட்டாங்க, இங்கே முருகப்பெருமான் என்னை வச்சு கொடுக்குறாரு. ஏன் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் அக்னி ஓத்திரத்தை, அந்த அக்னி கிடைக்காதுப்பா யாருக்கும். முருகப்பெருமான் வந்து நமக்கு அக்னியை கொடுத்துருக்காருன்னா நம்ம அதை தலைமையில் வச்சு செயல்படுத்த வேண்டாமா? நீங்கள் சாமானியர்கள் அல்லன்னு சொல்லியாச்சு. நீங்கள் ஆடு மாடாக தான் நான் வாழ்வேன், என்னை எவனாலும் மாற்ற முடியாதுன்னா அதுவும் உன் தலையெழுத்து. இந்த ஆடியோ கேட்குற எல்லார் வீட்லேயும் விளக்கு எறியணும். ஏதாவது ஒரு மண் விளக்காவது கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் கழித்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி. இப்போ நாங்கள் ஊற்றுறது 5 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து தான் எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு நாளைக்கு 2 வேளை ஊற்றுறேன், ஒரு 1/2 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் போய் தொலைக்கிட்டுமே. நீ எண்ணெய் எடுத்துன்னு போக போகிற, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடு, மகிழ்ச்சியை கொடு, எனர்ஜியை கொடு. நீ கொடுக்க முடியுமா டெய்லி? உன்னால் கொடுக்க முடியுமா? ஏன்னா தியானத்துலையாக இருக்க. புரியுதா சூக்ஷமா? அதனால் இந்த ஒரு விளக்கை அணையா விளக்கை ஏற்றுங்க. உள்ளே உள்ள 5 அக்னி, மூலாக்னி, ஜட்ராக்னி, ஹிருதயாக்னி, சித்தாக்னி, சிவாக்னி, சிவ வழிபாடு, அக்னிஹோத்திரம். இப்போ புரியுதா? அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டால் சிவ வழிபாடு, ஈஸ்வர சிந்தனை, அக்னி தான் சாட்சி, சாட்சி பொருள். வெப்பமும் வெளிச்சமும் ஆற்றலும், ஒரு மனுஷனுக்கு வெப்பமும் உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். யாரோ எழுதினா யாரோ பாடினான், அது வேதாந்தம் நமக்குள்ளே போயிடுச்சு. வேதாந்தம்லாம் நம்ம அப்படியே கிரகிக்க வந்து பவர் பயங்கரமாக இருக்குது. அச்சா, அக்னிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமில அர்த்தம்? எப்படி சிவம் கல்யாணம்னு சொன்னால் சிவம்னாலே முன்னேற்றம்னு அர்த்தம், அது மாதிரி அக்னின்னா உன்னை முன்னேற்றுவது. ஏன்னா வெளிச்சம் இருந்ததுன்னா நம்ம கண்ணு தெரியும். அச்சு அக்னிங்கிற வார்த்தையை உங்களை முன்னேற்றுவது, முன்னிறுத்துவது, ரெண்டும் ஒன்று தான், முன்னேற்றுவதும் முன்னிறுத்துவதும் அக்னிங்கிற வார்த்தைக்கே இவ்வளவு இருக்கு அர்த்தம். ஸோ 24 மணி நேரமும் எனர்ஜி உனக்கு வேணுமா? வீட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்காது, வீட்டில் அந்த துஷ்ட கிரகங்கள்லாம் வேலை செய்யாது, நல்லா புரிஞ்சு சன்னதி ஆகிடும். வீட்டில் ஒரு இடம் அப்படி இருக்கணும், அதான் பூஜை ரூம். பேர் தட்சிண திசையில் வைக்க சொல்லுது, நீங்கள் பூஜையில் நடுவில் வைங்க, நமக்கு திசையெல்லாம் கிடையாது வேதாந்திகள். ஏன் எங்கும் பார்க்குற நிலைக்கில் இருக்கோம் நம்ம, சரியா?
அக்னி முன்னேற செல்வது செய்வது வெளிச்சம் முன்னேற்றுவது. ஸோ இதெல்லாம் அக்னிஹோத்திரத்தினுடைய சிறப்பு. என்ன அந்த அக்னியில் ஒரு அக்னி தான் உங்களுக்குள்ள ஹிருதயத்தில் இருக்கு. எது இதம் பிரம்மபுரம் புண்டரீகம் தஸ்மாத் அதில் தடித்து தடிதுன்னா அந்த மின்னல் போல மாத்திரம் தீபவத்தை விளக்கை போல பிரகாசிக்கிற ஒரு பொருள் உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கு. அது என்ன பண்ணணும், தியானிக்கணும், சிரவணிக்கணும். ஒன்று தியானிக்கணும், முதல்ல சிரவணம், அப்புறம் தியானம். மனனம் பண்ணும்போது, மனனம் பண்ணும்போதே தியானம். நான் தியானம்லாம் பண்ணலை, தியானம்னு சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர, ஆனால் இந்த மனனத்திலே தியானம் ஆகுது. புரியுதா? அடியன் பண்ணுறது மனனம் தான். ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் என்ன பண்ணணும், உட்பொருள் கண்டுபிடிக்கணும். வேதத்தில் இருக்கிற வார்த்தையை அப்படியே பாஷ்யம் பண்ணியிருக்காங்களே சங்கர ராமானுஜர் தவிர வேறு யார் அவ்வளோ சரியாக பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் பாஷ்யம் எழுத வச்சுருக்காரு, எழுத வச்சது யார், பரம்பொருள் தான். அவங்க கூட அந்த லெவலுக்கு எழுதலை. எந்த அளவுக்கு சங்கரர் எழுதியிருக்கிற அளவுக்கு யாருமே பாஷ்யம் எழுதலை. சங்கரர் இவ்வளோ பண்ணவர் 108 எழுதியிருக்கு போகக்கூடாதா? எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சங்கரர் வார்த்தையை வச்சு, சங்கரர் வார்த்தையை வச்சு, முருகப்பெருமானுடைய வார்த்தையை வச்சு நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் பேசுகிறோம். இல்லைன்னா முண்டக உபநிஷத்து ஞாபகம் வருமா எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே பேசியிருக்கேன், கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன். இதில் வீட்டில் எதுக்கு அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்க உயர்வு, அந்த இதிலேயே பிராமணர்களே அக்னிஹோத்திரியே என்னது மேன்மை பெற்றவர்கள். ஏன் கான்சன்ட்ரேஷன் 24 மணி நேரம் ஈசன் கான்சன்ட்ரேஷன் விளக்கேற்றினாலே போதும், வேறு ஒன்றும் விளக்கேற்றிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அதனால் வீட்டில் எப்படி உள்ள அணையா விளக்கு இருக்கோ புறத்துலேயும் அணையா விளக்கு இருக்கணும். நீங்கள் வாங்குகிற அந்த விளக்கு நான் அடியனுக்கு கேரண்டியாக 1000 வருஷம் கொடுக்குறேன் குறைஞ்சபட்சம். ஒரு விக்கிரகம் மாதிரி வீட்டில் இருக்கக்கூடாதா? விளக்கு யார் வேணாலும் ஏற்றலாமே. சொல்கிறது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். ஸோ ஆத்மா ஒளி பொருள் இது நல்லா பிரகாசிச்சுன்னா நறுமண பொருளாக மாறிடும். அதுதான் புகழ். ஒருத்தவனுக்கு புகழ் வருது இல்லையா? எப்படி புகழ் வரும்? இது நல்லா விளங்குனா புகழ் வரும். எப்படி நல்லா விளங்கும்? அந்த அக்னி வேகமாக எரியணும், பிரகாசமாக எரியணும், விஸ்வரூபமாக எரியணும். இது யார் காரணம்? பிராணன். பிராணன் யார்? உன்னுடைய வேத விசாரமோ தியானமோ பூஜையும் அந்த பிராணசக்தியை ஆகுத்தியாக அதில் கொடுக்குற அந்த அக்னிக்கு ஆத்ம நிவேதனம்னு சொல்கிறோமா இல்லையா? நம்ம ஆத்மாவை நிவேதனம் பண்ணுறோம் அந்த அக்னிக்கு. யாருக்கா? ஈசனுக்காக. ஏன்? ஈசன் சதா சர்வகாலமும் யோகத்தில் இருக்கான். புரியுதா? ஸோ யாகம் நடந்துக்கிட்டே இருக்கு நமக்குள்ள. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆத்மா ஒளி பொருள், நறுமணப் பொருள், மின்னல் போன்ற கண்ணை பறிக்கும் ஒளி விளக்காக சதா நம்முள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி விளக்கு பிராணாயாமம் விசாரம் தியானம் பூஜாவால் விஸ்வரூபம் எடுக்கிறது. புரியுதா? இது வரைக்கும் இருக்கட்டும். இன்றைக்கி பௌர்ணமி கிரிவலம், நம்ம முருகப்பெருமானுடைய கிரிவலம் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு மந்திரம் ரெண்டுமே இந்த மொத்த உபநிஷத்தினுடைய சாரத்தை சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே நமக்கு இறைவன் கொடுக்கறதெல்லாம் ஒரு போனஸ் தான், எடுத்துக்க வேண்டியது தான். புரியுதா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கரோ. முருகன அக்னிதான், பரமேஸ்வரன் அக்னி.